சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. எப்பா மகேந்திரா? ஏ மச்சான் வாடா, என்னடா வேலைக்கு போலியா? இல்லடா, காலையில் ஆஃபீஸ் போக வெறுப்பாக இருந்துச்சு, அதான் நைட் ஷிஃப்ட் போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். கேப்பில் உன்ன பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். வாழ்வுடா மச்சான் உனக்கு, காலையிலையும் போகலாம் நைட்டும் போகலாம், வேலை பிடிச்சா வேலை பார்க்கலாம், இல்லை படுத்து தூங்கலாம். ஆனால் என்ன பேரு, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேர்வை சிந்தி உழைக்கிறேன். உனக்குனப்பா, நீ ஃபிட்டாக இருக்க, என்ன வேணால் பண்ணலாம். நமக்கு அப்படியே ஒரு ஒரு வேலை ஒன்று ஒன்று கிடைக்கும் கிடைக்காது, அதனோட வாழ்க்கை மச்சான். தத்துவம்டா, எப்பத்துல இருந்து அந்த மாதிரி தத்துவம்லாம் பேச ஆரம்பிச்சா? கொடைக்கானல் எப்போ போனா அப்பிலிருந்து இந்த எஃபெக்ட்லாம் வந்துருச்சு மச்சான். ஏண்டா கொடைக்கானல் என்ன பிரச்சனை, அங்கே நல்லா ஜாலியாக தானே இருந்தா? தம்பி என்ன கொடைக்கானல் என்ன நினைச்சேன்னு தெரியாதானே? கஷ்டப்பட்டு அந்த மலை மேலே அலமுவை சந்திச்சோம், என் தலை மேலே கல்ல தூக்கி போட்டு போயிட்டாலடா. மச்சான் நீ செம்ம ஃபார்ம்ல இருக்கடா, தத்துவம் கவிதைன்னு பொழியிறியடா. காதல் கைவிட்டு போனால் தத்துவம் வரும் கவிதையும் வரும். டேய் அவனா உன வேணாம், நான் சொல்லிட்டா ஒன்னும் சொல்லாம இழுத்தடிக்கிறா, அவ்வளவுதானா? இதுக்கெல்லாம் போயிட்ட ஆஃபார? முடியல மச்சான், அவளை என்னால மறக்கவே முடியல. வானும் சொல்லாம போன்னு சொல்லாம என்ன சாகடிக்கிறடா மச்சான். ஒரு விஷயம் நீ புரிஞ்சுக்கணும்டா, அவ மத்த பொண்ணுங்க மாதிரிலாம் கிடையாது, தெளிவா யோசிக்கிற பொண்ணு. கல்யாண விஷயத்துல அவர் முடிவு எடுத்து அதையும் உங்ககிட்ட சொல்லிட்டா, அதுக்கப்புறமும் அவ பின்னாடி நீ சுத்தினால்தான் அவன் மேல எரிச்சல் படுறா. உனக்கு இங்கிதம் தெரியலன்னு அவன் நினைக்கிறா. ஒரு தடவை சொன்னா புரிஞ்சுக்க தெரியாத முட்டாள் நினைக்கிறா. என்னடா அவ பேர்ல நீ மசாலா மிக்ஸ் பண்ற மச்சான்? அவ பேரை சொல்லி அவனை முட்டாள்னு சொல்லணும் நினைச்சா நேரா உன்னை முட்டாளு மடைய முண்டக்கண்ணு என்ன வேணாலும் சொல்லுவானே. அடங்கடா, என்கிட்ட சவுண்ட் விடுறியா? அதா உனக்கு நான் ஒரு அட்வைஸ் சொல்லிட்டேன். என்ன அட்வைஸ்? கொஞ்ச நாள் அவ பின்னாடி சுத்துறத நிப்பாட்டுறா. ஏன் அப்பதான் நீ சுத்துறதுக்கு வசதியா இருக்கும்? போட்டனா மடையா விட்டு புடின்னு சொல்றேன்டா. ஐயோ பொம்மரின் நாய்க்குட்டி மாதிரி நம்ம பின்னாடியே சுத்திட்டு இருந்தான் அந்த நாதன், அவ கொஞ்ச நாள் அழகானுமே அப்படின்னு அவ நினைக்கணும் ஏங்கணும்டா. அந்த நேரம் அவன் முன்னாடி போய் நின்னேன்னு வெயி உன் லவ் ஒர்க் அவுட் ஆயிடும். நீ சும்மா அவ பல்லு வளர்க்கும் போது வாய் கொப்பளிக்கும் போது போய் நின்னா ஊமலை தாண்டா வாய் கொப்பளிப்பா. போது நிறுத்துறியா? நான் ஏதோ பேச வந்தேன், அதை விட்டு நீ என்னலாம பேசிட்டு இருக்க. என்னன்னு பேச வந்த? உன் போனை கொடு, அலமுக்கு போன் பண்ணும். என் போன்ல இருந்து அடிச்சா அவ எடுக்க மாட்டேங்கிறா. கொடு. டேய் தேவையில்லாம தொந்தரவு பண்ணாத, வேணா விட்டுரு. ஐய் போனை கொடுக்க போறே இல்லையா? எப்படியோ போய் தொலை. என்னடா உன் போன்ல இருந்து அடிச்சாலும் எடுக்க மாட்டேங்கிற? டேய் போனோட மரியாதையை கெடுத்துருவ போல இருக்கு. ஏண்டா ஒரு தடவை ஃபோன் எடுக்கலண்ணா, வெயிட் பண்ணோண்டா. அவள் சாப்பிட்டுட்டு இருக்கலாம், தூங்கிட்டு இருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிட்டு இருக்கலாம். அவளை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இத்தனை தடவையாக கால் பண்ணுறது, ஃபோனோட மேனேஜே கெத்துருவ போல இருக்கு. ஆ ஃபோன் மேனஸு, டேபிள் மேனஸு, அந்த மேனஸு, இந்த மேனஸ்ன்னு எல்லாத்தையும் வச்சுக்கோங்கடா. மனுஷனுக்கு மட்டும் மேனஸே இல்லை, மதிப்பே இல்லை. உன் கூட முட்டாள் தாண்டா பேசுவான். அப்போ இவ்வளோ நேரம் சார் என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்களா, அப்போ நீங்கள் முட்டாளா? ஹலோ அலமே. ஏங்க ஃபோன் எடுக்கலனா கொஞ்ச நேரம் விட மாட்டீங்களா? அறிவே கிடையாதா? அவர் கூட பேச பிடிக்காம தான் எடுக்கல. அப்புறம் உங்க போன்ல இருந்து போன் பண்ண என்ன அர்த்தம்? ஏ இப்படி நடந்துக்கிறாரு அவரு? இல்ல உங்க மேல இருக்க பிரியத்தனால தான் அவன் மண்ணாங்கட்டி. பிரியம் உள்ளவங்க இப்படி தொந்தரவு பண்ண மாட்டாங்க, இரிட்டேட் பண்ற மாதிரி இருக்கு. ஏங்க மகி, நீங்களாவது அவருக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ண கூடாதா? நீங்களும் ஏங்க இப்படி இருக்கீங்க? நிறைய அட்வைஸ் பண்ணிட்டேங்க. எங்க கேக்குறான், இப்ப கூட அவன் போன் பண்றேன்னு சொன்னப்ப பண்ணாதடான்னு சொன்னேன், கேட்டாதானே? ஓ அப்படியா, சாரி. நான் பாட்டுக்கு தேவையில்லாம உங்களை வேற கோச்சுக்கிட்டேன். அவர் பண்றதுதான் ரொம்ப தொந்தரவா இருக்குது மகேந்திரன், எரிச்சலா வருது. அந்த கோவத்துலதான் சாரி. ஐயோ என்னங்க நீங்க, உங்க கோவம் நியாயமானதுதானங்க? இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தாங்க அவர்கிட்ட மிஸ்ஸிங். சொன்ன உடனே என் சைடு நியாயம் இருக்குதுன்னு நீங்க டக்குன்னு புரிஞ்சுக்கிறீங்களா? அதான் இந்த ஆட்டிடியூட் தான் ரைட் ஆட்டிடியூட்.
ஐ அப்ரிஷியேட் தட். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. சரி மகி, வச்சிடுறேன். உங்க ஃப்ரெண்ட் கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே சொல்லி வைங்க. ஆ சரிங்க, சொல்லிடுறேன். என்னடா ஏன் கண்ணு முன்னாடி ஆள் டவுல் பேசிட்டு இருக்க? என்ன சொன்னான்? நீ ஃபோன் பண்றதுக்கு முன்னாடி நான் என்னென்னலாம் சொன்னனோ அது எதா அவளும் சொன்னான். கொஞ்சமாவது புரிஞ்சு நடந்துக்கணும்னு சொன்னான். அதா இனிமேலாவது கொஞ்சம் அளவு டிஸ்டர்ப் பண்ணாம இருறா. ஆ